வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். மூச்சு திணறலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மருத்துவர்கள் கண்ட காட்சி. இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூட நன்றி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்தியாவில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் திடீரென்று பூட்டினை விழுங்கிவிட்டதால் மருத்துவர்கள் சுமார் 4 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின்பு நீக்கியுள்ளனர். ஜார்க்கண்டின் ராஞ்சியைச் சேர்ந்தவர் ஜிட்டென்ரா ஜுமர், 22 வயதான இவர் மனநலம் சரியில்லாதவர் என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் கவனிக்காமல் இருந்தபோது இவர் திடீரென்று பூட்டினை விழுங்கியுள்ளார். இதனால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ராஞ்சியில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது மருத்துவர்கள் முதலில் ஸ்கேன் செய்து பார்க்க வேண்டும், அப்போதுதான் பூட்டு எங்கிருக்கின்ற என்பதை அறிய முடியும், அதன் பின்பு சிகிச்சை முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளனர். இதையடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பூட்டானது தொண்டையில் அடைத்துள்ளது. அது உணவுகள் செல்லும் வழி என்பதால் மூச்சு விடவும் சிரமமாக இருந்திருக்கின்றது. உடனடியாக எண்டோஸ்கோப் மூலம் வெளியேற்றலாம் என்று நினைத்துள்ளனர். ஆனால் அது பலனளிக்காது என்பதால் திறந்த அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்துள்ளனர். அதன்படி சுமார் 4 மணி நேரம் நடந்த அறுவை சிகிச்சையில் பூட்டு வெளியே எடுக்கப்பட்டுள்ளது. இளைஞனும் பத்திரமாக உள்ளான். இருப்பினும் சுமார் 10 முதல் 12 நாட்கள் தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதால் ஜிட்டென்ற ஜுமர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் நண்பர்களை பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்.